வணக்கம். தென்னாடுடைய சிவனையே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. இந்த நிவர் புயல் வந்து 120-150 கிலோமீட்டர் வேகத்தில் காத்தடிக்கும். நாளைக்கு மத்தியானம் கரையை கடக்கும். ஒரு 4-5 புயல்கள் இதே மாதிரி உருவாகிறதுக்கெல்லாம் சான்ஸ் இருக்குது. இப்படிலாம் பல வல்லுநர்கள் ஒரு பக்கம் சொல்லிகிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் இப்போ இந்த புயல் உருவாகுங்கிறது போன வருஷம் ஏப்ரல் 2019 அன்று பிரிண்ட் ஆன ஆற்காடு வாக்கிய பஞ்சாங்கத்தில் கிளியராக போடப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட 1.5 வருஷம் அட்வான்ஸாக. அடுத்தடுத்து இந்த மாதிரி சில புயல்கள் வரும், சில பூகம்பம் கூட வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குன்னெலாம் பஞ்சாங்கத்தில் போடப்பட்டிருக்கு. பட் அதை நினச்சி நம்ம வருத்தப்படுறதுனால, பயப்படுறதுனால, கவலைப்படுறதுனால ஒன்றும் ஆப்போகிறது இல்லை. ஏன்னா இந்த மாதிரியான டிசாஸ்டர்ஸ், பேரிடர்கள் வரப்போ நம்ம கவலைப்படுறதுனாலேயோ, வருத்தப்படுறதுனாலேயோ, பயப்படுறதுனாலேயோ அந்த பிரச்சனை சரியாகும்னா கவலைப்படலாம். ஆனால் நம்முடைய கவலையோ நம்முடைய பயமோ கொரோனாலேருந்து ஆரம்பித்து இந்த மாதிரி பேரிடர் வரைக்கும் எதையும் சரியாக்காது. பின்ன எது சரியாக்கும்னா, நம்முடைய பாசிட்டிவ் திங்கிங் லட்சக்கணக்கான மக்களுடைய பிரார்த்தனை ஓரளவு சரியாக்கும். அமெரிக்கா, பிரான்ஸ் மாதிரியான நாடுகளில் செகண்ட் வேவ் இப்போ எந்த அளவு போயின்னு இருக்குங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அதே சமயத்தில் 135 கோடி மக்கள் தொகை இந்தியாவில் இருக்குது. ஏன் மோர் தென் 135 crores சொல்லலாம். இங்கே என்ன மாதிரியான பாதிப்புகள் இருக்குன்னு யோசிச்சு பார்த்தா பாதிப்புகள்ங்கிறது கொஞ்சம் கம்மி தான் நம்முடைய பாப்புலேஷனை கம்பேர் பண்ணுறப்போ. இப்போ கோடான கோடி மக்களுடைய பிரார்த்தனை, அந்த பாசிட்டிவ் திங்கிங், அதுதான் நம்ம நாட்டை காப்பாற்றின்ட்டுருக்குன்னு சொல்லலாம். அந்த பாசிட்டிவ் திங்கிங், அந்த பிரார்த்தனை அப்படிங்கிறத நம்ம நாட்டுக்காக மட்டும் பயன்படுத்தாமல் உலக நன்மைக்காகவும் வேண்டிக்கணும், உலக நன்மைக்காகவும் பிரார்த்தனை பண்ணிக்கணும். சரி, இப்போ இந்த நிவர் புயல் மாதிரியான விஷயங்கள் வந்திருக்குல்ல, என் மனசு, என் உள்ளுணர்வு சொல்கிறது இந்த புயல் வலுவிழக்கும், வலுவிழக்கணும் அப்படிங்கிறது தான் நம்மில் பலருடைய எதிர்பார்ப்பு. இந்த மாதிரியான டிசாஸ்டர் டைத்தில் நம்ம முக்கியமாக ஒரு பிரார்த்தனை ஸ்லோகங்கிறத சொல்லணும். அதைத்தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். சில சின்ன சின்ன ஸ்லோகங்கள், எளிமையான பரிகாரங்கள் நம்ம பண்ணால் இந்த மாதிரியான பாதிப்புகள் பெரிய அளவு நம்மளை பாதிக்காது. அந்த மாதிரியான விஷயங்களை இன்னைக்கு பார்க்க போகிறோம். முதல்ல நம்முடைய வேதம், புராணம், இதிகாசம் இதெல்லாம் என்ன சொல்கிறதுன்னா, நம்ம மனசில் என்ன நினைக்கிறோமோ அந்த நினைக்கிற விஷயங்கள் நிச்சயமாக எண்ணிக்காத ஒரு நாள் நடக்கும். நம்மளை சுற்றி பலவிதமான சக்திகள் இருக்குது. அந்த சக்திகள்லாம் என்ன பண்ணும், ததாஸ்து ததாஸ்து அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கும். ஸோ நம்ம நினைக்கிற நல்ல விஷயங்கள், கெட்ட விஷயங்கள் எல்லாம் நம்மளை சுற்றி இருக்கிற சக்திகள் ததாஸ்து ததாஸ்துன்னு சொல்லி அதை எண்ணிக்காக ஒரு நாள் நடக்க வச்சிடும். அதுவும் நல்ல விஷயத்தை விட கெட்ட விஷயம் உடனே நடக்கும். ஆமாம், விஷம் சாப்பிட்டா 10 நிமிஷத்தில் உயிர் போகும். ஏன், 2 நிமிஷத்தில் கூட, 1 நிமிஷத்தில் கூட ஆளை கொள்ளக்கூடிய விஷங்கள் எவ்வளவோ இருக்குது. ஆனால் உடம்பை தேத்துறதுக்கு டானிக்குன்னு சாப்பிட்டா அது நல்லா வேலை செய்கிறதுக்கு 6 மாதம் கூட ஆளான்ல. அதனால் நல்ல விஷயங்கள் கொஞ்சம் லேட்டாக தான் வேலை செய்யும். அப்படி இருக்கிற பட்சத்தில் நம்ம என்ன பண்ணணும், நெகட்டிவ் திங்கிங், இந்த பயம் கவலைங்கிறத முடிஞ்சளவு அவாய்ட் பண்ணி முதல்ல நம்ம மைண்டை வந்து பாசிட்டிவ் ஃப்ரீக்குவென்சியில் வச்சுக்கணும். சரி, இந்த நிவர் புயல் மாதிரியான நேரத்தில் சொல்ல வேண்டிய சங்கல்ப ஸ்லோகத்தை நம்ம பார்ப்போம். அண்ட் ஒன் மோர் திங், இப்போ தினமும் ஏதாவது ஒரு ஜீவசமாதி, சித்தர், இதை பற்றி பார்த்துட்டுருக்கோம். திருவற்றியூர் ஸ்தல வரலாறு 7 எபிசோடு வந்திருக்கு. இந்த நிவர் புயல் பிரச்சனை தீர்ற வரைக்கும் எப்படியா இருந்தாலும் 26ஆம் தேதிக்குள்ளே இந்த ரிசல்ட் தெரிஞ்சிடும். இந்த நிவர் புயல் ரொம்ப வீரியமாகுமா இல்லை செயலை இழக்குமானு. அதனால் 26ஆம் தேதி வரைக்கும், இந்த நிவர் புயலுடைய பிரச்சனை தீர்ற வரைக்கும் இந்த ஜீவசமாதி, சித்தர் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் இன்னும் 2 நாளைக்கு வராது. ஏன்னா இந்த 2 நாள் நம்ம வீடியோஸ் போடுறத விட பிரார்த்தனை பண்ணுறதுங்கிறது ரொம்ப முக்கியம். இந்த வீடியோவை நான் போடுறதே பிரார்த்தனை, அதுக்காகத்தான். இப்போ இந்த மாதிரியான நேரத்தில் சொல்ல வேண்டிய சங்கல்ப ஸ்லோகம் என்னங்கிறத பார்ப்போம். ஓம் ஆதிசக்தி அண்ட ஆகாச ரூபிணி ஆபத்து நிவாரிணி வியாசன நாசினி நமஹ. ஓம் ஆதிசக்தி அண்ட ஆகாச ரூபிணி ஆபத்து நிவாரிணி வியாசன நாசினி நமஹ. ஓம் ஆதிசக்தி அண்ட ஆகாச ரூபிணி ஆபத்து நிவாரிணி வியாசன நாசினி நமஹ. இந்த சங்கல்ப ஸ்லோகம், இந்த மந்திரம் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்கப்படும், பின் கமெண்ட்லையும் கொடுக்கப்படும். ரொம்ப அர்ஜென்ட்டான வீடியோ அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி கையில் ஃபோனை வச்சுட்டு செல்ஃபி வீடியோவாக போடுறேன். ஸோ வழக்கமான அந்த ப்ரொஃபஷ்னல் எடிட்டிங் அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோவில் இருக்காது. பட் இப்போ இந்த மாதிரி எடிட்டிங் டெக்னிக்கல் விஷயத்தை விட இந்த ஆபத்தான நேரங்களில் முக்கியமான இன்ஃபர்மேஷனை டக்குன்னு மக்கள்கிட்ட சொல்லணும்
அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். அதுக்காக தான் இந்த வீடியோ அடியேன் பேசுகிறேன். இந்த வீடியோவில் இருக்கிற சங்கல்ப ஸ்லோகத்தை எத்தனை ஆயிரக்கணக்கான பேர் சொல்கிறாங்களோ அந்த அளவு இந்த பிரச்சனையின் தீவிரம் குறையும். நாளைக்கு நிவர் புயல் வலுவிழந்தது, செயலிழந்தது அப்படிங்கிற நியூஸு நம்ம எல்லாருடைய காதலியும் அந்த தேனான செய்தி வந்து விழும்னு எதிர்பார்க்குறேன், நம்புகிறேன். நீங்களும் அதே நம்பிக்கையோடு இந்த சங்கல்ப ஸ்லோகத்தை இன்றைக்கி மட்டும் இல்லை, தினமுமே இதை ஒரு பிரார்த்தனை ஸ்லோகமாக சொல்லுங்கள். அதுவும் குறிப்பாக எலுமிச்சப்பழம்னு எடுத்துட்டா, இப்போ இந்த எலுமிச்சப்பழத்தை வெட்டி அதில் விளக்கேற்றுறதுங்கிறது கோவிலில் மட்டும்தான் பண்ணணும்பாங்க, இல்லை வீட்லேயும் பண்ணலாம். இப்போ ஃப்ரிட்ஜில் நீங்கள் பூண்டு வெங்காயம்லாம் வைக்கிறீங்க, அப்போ நாத்தம் வரும். ஒரு எலுமிச்சப்பழத்தை வெட்டி அதை நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்கிறீங்கன்னா என்ன பண்ணும், அந்த பூண்டு வெங்காய நாத்தத்தை எலுமிச்சப்பழம் உறிஞ்சிரும். எலுமிச்சப்பழத்துக்கிட்ட இருக்கிற சக்தியே என்னென்னா, அட்மாஸ்ஃபியரில் காற்றுல இருக்கக்கூடிய கெட்ட கிருமிகள் நாத்தம் எல்லாத்தையும் உறிஞ்சிற சக்தி எலுமிச்சப்பழத்துக்கு இருக்குது. ஆனால் எலுமிச்சப்பழத்தில் விளக்கு தினமும் ஏற்றக்கூடாது, ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் ராகுகாலம் டயத்தில் உங்கள் வீட்டில் ஏற்றுங்க. ஏன்னா கோவிலில் ஏற்றுறது எந்த அளவு முக்கியமோ அதே அளவு முக்கியம் அவங்கவுங்க வீட்டில் ஏற்றுறது. அப்போ தான் நீங்கள் குடியிருக்கிற வீட்டில் பாசிட்டிவ் வைப்ரேஷன் வரும். எலுமிச்சப்பழத்தில் நல்லெண்ணெய் விட்டு தீபம் ஏற்றலாம், நெய் விட்டு தீபம் ஏற்றலாம், தேங்காய் எண்ணெய் விட்டும் தீபம் ஏற்றலாம். கேரளாவில் தேங்காய் எண்ணெய் தீபம் ரொம்ப ஃபேமஸ்ஸு. இந்த மாதிரி ஆபத்து காலங்களில் உலக நன்மைக்காக தேங்காய் எண்ணெய் தீபம் ஏற்றி வழிபடுவார்கள். அதனால் இந்த மாதிரியான நேரத்தில் தேங்காய் எண்ணெய் தீபம் முடிஞ்சால் தொடர்ந்து 48 நாட்களுக்கு உலக நன்மைக்காக வீட்டில் தேங்காய் எண்ணெய் தீபத்தை ஏதாவது ஒரு சின்ன அகல் விளக்கு மாதிரியான இதில் ஏற்றலாம். இப்போ கார்த்திகை சீசனுங்கிறதுனால எல்லாரோட வீட்லேயுமே அகல் விளக்கு இருக்கும். ஆக யாரும் மறந்துடாதீங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமான சங்கல்ப ஸ்லோகம், ஓம் ஆதிசக்தி அண்ட ஆகாச ரூபிணி ஆபத் நிவாரிணி வியாசன நாசினி நமக. இப்போ இந்த ஸ்லோகத்துடைய அர்த்தம் என்னங்கிறத பார்த்துருவோம். அண்ட ஆகாச ரூபினா எல்லா அர்த்தம்னு எல்லாருக்குமே தெரியும். முதல்ல ஆதிசக்தின்னு நம்ம ஆதிசக்தியை துதிக்கிறோம், அப்புறம் அண்ட ஆகாச ரூபினிங்கிறோம், இதுக்கு அர்த்தம் தெரியும். ஆபத்து நிவாரணினாலும் என்ன அர்த்தம்னு தெரியும். அது என்ன, வியாசன நாசினி, பெரிய நேச்சுரல் டிசாஸ்டர், இந்த மாதிரி பேர் ஆபத்துக்கள், புயல், பூகம்பம், இதெல்லாம் வந்து வியாசனம்னு சான்ஸ்கிரிட்ல சொல்லுவாங்க. அந்த மாதிரி நம்முடைய ஆபத்துக்கள், இந்த மாதிரி பல பேரிடர்களை நீக்குபவள், போக்குபவள், இந்த மாதிரியான பேர் ஆபத்துக்களை நாசம் செய்பவள், அழிப்பவள் அப்படிங்கறதுதான் இந்த மந்திரத்துடைய அர்த்தம். ரொம்ப சிம்பிள் மந்திரம், ஓம் ஆதிசக்தி அண்ட ஆகாச ரூபிணி ஆபத்து நிவாரிணி வியாசன நாசினி நமக. இந்த மந்திரத்தை இந்த மாதிரி நிவர் புயல் வர நேரத்தில் தான் சொல்லணும்னு அவசியம் இல்லை. அடுத்தடுத்து நமக்கு பஞ்சாங்க கணிப்புப்படி விதிப்படி சில ஆபத்துக்கள் வர இருக்குங்கிறதுனால ததாஸ்து அந்த கான்செப்ட் தான். அதை நினச்சி நம்ம பயப்படாமல் இந்த ஸ்லோகத்தை சொல்லி ஆதி பராசக்தியை உங்கள் வீட்லேயும் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற அம்மன் கோவில்லையும் நீங்கள் வேண்ட ஆரம்பித்தால் இந்த பேர் ஆபத்துக்களை நிச்சயம் நம்ம வெல்வோம். சொல்லு கடங்காதே பராசக்தியின் சூரத்தனங்கள் எல்லாம். வாழிய செந்தமிழ், வாழ்க நற்றமிழர், வாழிய பாரத மணித்திருநாடு. நன்றி, வணக்கம்.